சிவாபுரம் அப்படிங்கிற கிராமத்தோட சுடுகாட்டுல கோமதி அப்படிங்கிற பயங்கரமான பேய் ஒன்னு இருந்தது. அது ஒவ்வொரு வருஷமும் அஞ்சாவது அமாவாசை அன்னைக்கு 21 வயது உள்ள இளம் பெண்களை கடத்திட்டு போய் கொன்னுகிட்டே இருந்தது. அந்த ஊரை விட்டு யாராவது தப்பிச்சு வெளியில போகணும்னு நினைச்சாலோ இல்ல அந்த பேய்க்கு எதிர்க்க வந்தாலோ அவங்களுக்கு அது நரகத்தை காமிச்சது. அந்த பேய் ராத்திரி நேரத்துல ஊர்ல வந்து சத்தமா வினோதமான சத்தங்களை கொடுத்து எல்லாரையும் தொந்தரவுபடுத்திக்கிட்டே இருந்தது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாத நாராயணன் தன்னோட ரெண்டு மகள்கள் மனைவி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தாரு. அவருக்கு ரெண்டு மகள்கள், இரட்டை பிறவிகள். அவங்களுக்கு இன்னும் 5 நாட்கள்ல 21 வயசு ஆக போச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்க போகும்போது வினோதமான சத்தங்கள் வந்ததை கேட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல எழுந்திருச்சு உட்கார்ந்தாங்க. அப்போ கமலா நாராயணன் கிட்ட ஏதோ வினோதமான சத்தம் கேட்டுச்சுங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவரு, ஆமா எனக்கும் கேட்டுச்சு, இரு வெளிய போய் என்ன சத்தம்னு பாத்துட்டு வர அப்படின்னு அந்த ராத்திரியில வெளியில வந்து பார்த்தாரு. வானத்துல வினோதமான உருவம் ஒண்ணு காத்துல பறந்துகிட்டு இருந்தது. அத பார்த்த நாராயணன் பயந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்தாரு. வெளியில பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் வானத்துல உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயந்தாங்க. அப்ப கமலா, வர்ற வழியில ஒருத்தவங்க இந்த ஊர் அவ்வளோ நல்ல ஊர் இல்லைன்னு சொன்னாங்க, ஏதோ பேய் பிடிச்ச ஊர் மாதிரி இருக்கு, முதல்ல இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாங்க. வந்து ஒரு நாள் கூட ஆகல, இப்ப நம்ம எங்க போறது? நீ ஒன்னும் பயப்படாத, காலையில விடிஞ்சதும் நான் போய் அந்த பேய பத்தி தெரிஞ்சுட்டு வர. மறுநாள் காலையில நாராயணன் எழுந்து அந்த சத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற சில பெரிய மனுஷங்க கிட்ட கேக்கிறதுக்கு போனாரு. அங்க போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்தவங்க, அஞ்சாவது அமாவாசை இன்னும் 10 நாள்ல வருது, இந்த தடவை அந்த பேய் கையில எந்த பொண்ணு சாக போகுதோ அப்படின்னு சொன்னதும் அவர் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர், நேத்து நான் பார்த்த நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்தார், அவருக்கு 20-21 வயசுல 2 பொண்ணுங்க இருந்தது, இந்த தடவை அந்த பொண்ணுங்களை கொன்னுடுமோன்னு சந்தேகமா இருக்கு. பாவம், எந்த ஊரோ தெரியல இந்த ஊருக்கு வந்து சாகுறாங்க. ஒருவேளை இந்த ஊரை விட்டு அவர் போகணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த பேய் அவங்கள இரக்கம் இல்லாம கொன்னுடும். மரத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்ட நாராயணனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. யார்கிட்டயும் எதையும் பேசாம வேகமா நடந்து போனாரு. அந்த பேய் 21 வயது உள்ள பெண்களை கொன்னுடும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ, இன்னும் 4 நாள்ல என் பொண்ணுங்களுக்கு 21 வயசு ஆக போகுதே, எதுவும் நடக்க விட மாட்டேன். இந்த விஷயத்த வீட்டுல சொன்னா எல்லாருமே பயப்படுவாங்க, இதுக்கு நான் தான் ஏதாவது யோசனைய செஞ்சாகணும் அப்படின்னு பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு மாய மந்திரவாதி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணுங்க உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. அதை கேட்ட அவரு, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுல நான் பூஜைகள் எல்லாம் பண்ணுவேன், அப்போ அந்த பேய புடிச்சிடலாம், நீங்க பயப்படாம போங்க அப்படின்னு சொன்னதும் நாராயணா நேர வீட்டுக்கு போனாரு. யார்கிட்டயும் எதை பத்தியுமே சொல்லல. 4 நாள் கழிச்சு 2 பொண்ணுங்களுக்கும் 21 வயசு ஆச்சு. நாராயணனுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வந்தது. அமாவாசையும் வந்துச்சு. மந்திரவாதி வந்து பூஜை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அன்னைக்கு பண்ணாரு. மனைவிக்கும் பெண்களுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பூஜைய ஆரம்பிச்சதும் கோமதி சத்தம் போட்டுக்கிட்டே நாராயணன் வீட்டுக்கு வந்துச்சு. மந்திர சக்தியால மந்திரவாதி அதை நிறுத்தினாரு. அந்த பேய் சத்தமா பொசி பொசி அப்படின்னு சொல்லுச்சு. கமலாவும் அந்த பெண்களும் அதை பார்த்து பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அக்கம் பக்கத்தினர் நாராயணன் வீட்டு பக்கம் பார்த்தாங்க. எல்லாருமே நாராயணன் மாதிரியே பயந்தாங்க. அப்போ அந்த மந்திரவாதி, ஏன் இப்படி அப்பாவி பெண்களை ஏமாத்தி கொன்னுகிட்டு இருக்க சொல்லு, இல்லனா உன்னை எதுலயாவது அடைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பேய், என் பேரு கோமதி, நான் ஒரு அநாதை, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரே மூட நம்பிக்கையை நம்பிச்சு, இந்த ஊரு பஞ்சத்துல இருந்ததால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி 21 வயது உள்ள ஒரு பொண்ண நரபலி கொடுக்கணும்னு நினைச்சு 21 வயசான என்ன அமாவாசை அன்னைக்கு என்ன கொன்னுட்டாங்க. அதனாலதான் என் சாவுக்கு காரணமானவங்கள ஒவ்வொரு வருஷமும் 5வது அமாவாசை அன்னைக்கு 21 வயதான பெண்களை கொன்னு என்னோட பகைய கொஞ்சம் கொஞ்சமா தீத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவோ யாரோ பண்ண தப்புக்கு ஒன்னும் தெரியாத 21 வயது பெண்களை கொல்வது ரொம்ப ரொம்ப தப்பு. மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு
அதுக்கு மறுத்தேனா என்னோட மந்திர சக்தியால உன்னை அடைச்சிருவேன். அப்படி பண்ணாதீங்க. இந்த ஊர் மக்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் ஊரை விட்டு போயிடுறேன். அந்த மந்திரவாதி அன்னைக்கு ராத்திரியே ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சு பேய் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாரு. அன்னைக்கே அந்த பேய் அந்த ஊரை விட்டு போயிடுச்சு. அது ஒரு அமாவாசை நாள். நாகக்கண்ணியான சுகன்யாவோட சக்தி மொத்தமும் எழுந்து ஒரு மரத்துக்கு கீழே சோர்வா படுத்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த திருடன் ஒருத்தன் பார்த்து, ஐயோ நாகக்கண்ணி மாதிரி இருக்கு, இன்னைக்கு வேற அமாவாசை, கண்டிப்பா நாகக்கண்ணியோட சக்திகள் வேலை செய்யாது, அது கிட்ட இருக்க நாகமணிய திருட இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு அது கிட்ட போய் கட்டையால அது தலையில அடிச்சு நாகமணிய திருடிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். நாகமணி இல்லாத காரணத்தால சுகன்யா சாதாரண பொண்ணா மாறி போயிட்டான். அன்னைக்கு மறுநாள் காலையில ஒரு பொண்ணு அவளை பார்த்து, ஐயோ பாவம், யாரும் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு அவகிட்ட போய், எந்திரிமா எந்திரி, நீ யாரு, ஏன் இங்க இருக்க? அதுக்கு சுகன்யா என்ன சொல்றதுன்னே தெரியாம, ஒண்ணும் இல்லம்மா, ராத்திரி நான் இந்த பக்கம் வந்தேன், யாரும் என்ன அடிச்சு என் கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் திருடிட்டாங்க. அத கேட்ட அந்த பொண்ணு, ஐயோ இந்த வழியில திருடங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி, நீ ஜாக்கிரதையா இருந்திருக்கணுமேமா. சரி என்ன பண்றது, நீ வீட்டுக்கு போ, ராத்திரி சமயத்துல இந்த பக்கம் வரவே வராத, ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் கதவை திறந்த அந்த பொண்ணுக்கு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ள சுகன்யா நின்னுட்டு இருந்தா. அப்ப சுகன்யா அவகிட்ட, உள்ள வாமா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? அதுக்காக ஆச்சரியப்பட்டு, நீ அங்கதானே படுத்துக்கிட்டு இருந்த, எனக்கு முன்னாடி எப்படி இங்க நீ வந்த, சொல்லி வச்ச மாதிரி என் வீட்டுக்கே வந்திருக்க, நிஜமா சொல்லு நீ யாரு? ஐயோ அம்மா, நான் இந்த ஊரு தான், எனக்கு எல்லாம் தெரியும். என்னோட தாத்தா இங்கதான் ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தார். அவர் பேரு ராமையா. அவர் செத்து போனதுனால நாங்க எல்லாம் பட்டணத்துக்கு போயிட்டோம். ஓஹோ அப்படியா, நான் இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம்தான் ஆகுது, அதனாலதான் எனக்கு தெரியல. ஆமா, எனக்கு முன்னாடி எப்படி இங்க வந்த? எனக்கு இந்த ஊரோட குறுக்கு வழியெல்லாம் தெரியும், அதனாலதான் நான் உனக்கு முன்னாடி வந்தேன். அது மட்டும் இல்ல, கதவும் திறந்திருந்தது, அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்தேன். அது சரி, என் வீட்டுக்குள்ள எதுக்குமா வந்த? உனக்கு இங்க யாரும் இல்லையா? எனக்கு இங்க யாருமே இல்லக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க கூட இங்க யாருமே இல்ல, எல்லாரும் பட்டணத்துல இருக்காங்க. கடைசியா எனக்கு தெரிஞ்சது நீங்க தான். நான் இங்க சின்ன வேலையா வந்தேன், அந்த வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன். கொஞ்ச நாள் உங்க வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. சரிம்மா, உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ நீங்க தங்கிக்கோ. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆமா, நீங்க இங்க தனியா இருக்கீங்களா? உங்களுக்கு சொந்த பந்த யாரும் இல்லையா? அத கேட்டதும் அந்த பொண்ணு, ஏன் இல்ல, வீட்டுக்காரனு ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய கில்லாடி, எப்ப வீட்டுக்கு வருவாரு எப்ப வெளியில போவாருன்னு யாருக்கும் தெரியாது. வரும்போதெல்லாம் என்ன அடிச்சு பணத்தை புடுங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஆள் கூட என்னால எப்படி வாழ முடியுமா? அத கேட்டு சுகன்யா ரொம்ப வருத்தப்பட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சுகன்யா அவகிட்ட, அக்கா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. ஐயோ நான் ஒருத்தி, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கேட்க மறந்து நின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோமா, சாப்பிட ஏதாவது தயார் பண்ணி கொண்டு வந்து தரேன், சரியா அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்கு போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. சுகன்யா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல அந்த அக்கா யார் கூடயோ சண்டை போட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்ச சுகன்யா ஜன்னல் வழியா பாக்கும்போது, சுகன்யாவோட வைரத்தை திருடிக்கிட்டு போன அந்த ஆள் வந்து அந்த அக்காவை அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப சுகன்யா, வைரத்தை திருடினது இவன் தான், இப்ப இங்கேயும் வந்திருக்கானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டையால அவன் தலையில அடிச்சான். அடி தாங்க முடியாத அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அத பார்த்த அந்த அக்கா, ஐயோ எதுக்குமா என் கணவரை அடிச்ச, ஐயோ கடவுளே இனிமே என்ன பண்றது, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவர் தான், நீ இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு அழுதா. அப்போ சுகன்யாக்கு எல்லாம் புரிஞ்சுது, அந்த கொள்ளக்காரன் அவளோட வீட்டுக்காரன்னு. அக்கா கவலைப்படாதீங்க, அவரு திருடன்னு நினைச்சு கட்டையால அடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் முகத்துல தண்ணி தெளிச்சான். உடனே மயக்கத்துல இருந்து அவன் எழுந்திருச்சான். ஆனா தலையில பலமா அடிபட்டதால அவன் எல்லாத்தையுமே மறந்து போய், யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்க, ஆமா நான் யாரு, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவ, ஐயோ என் வீட்டுக்காருக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு, என்ன வேலை செஞ்சிட்டம்மா, என்ன அவருக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு அழுதா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம், போனா போட்டோம், இனிமேலாவது நல்லபடியா மாறுவாரு அப்படின்னு அவங்க கிட்ட, இங்க பாரு உனக்கு ஒன்னும் ஆகல, நான் தான் உன் மனைவி, நம்ம ரெண்டு பேரும் நேத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போய் சொன்னான். அத அவனும் நம்பிட்டான். அப்பையில இருந்து அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். குடிக்கிறது திரியறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவ சொன்னபடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
ஆனா சுகன்யாக்கு மட்டும் ஒரு கவலை இருந்துச்சு. அவன் திருடின வயிறம் எங்க இருக்குன்னு அவ மனசுக்குள்ள, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேன், இவன் நாகமணிய எங்க வச்சான்னு தெரியலனா நான் எப்பவுமே மனுஷ ரூபத்திலேயே இருப்பேனே அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. கண்டிப்பா அந்த வைரத்தை எங்கேயோ பக்கத்துல உள்ளவங்க கிட்டதான் கொடுத்துருப்பான்னு. இப்ப அவ வைரத்தை தேடுற வேலையில இருந்தா. ஆனா அவளுக்கு அது எங்க இருக்குன்னு மட்டும் தெரியல. அவ பயத்தோட வீட்டுக்கு வந்தா. அப்போ அந்த வீட்டு எஜமானி, சுகன்யா நீ எங்க போயிட்டு வந்தன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அந்த வைரத்தோட ரகசியம் என்ன? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. நீ இது வரைக்கும் நடிச்சதே போதும் சுகன்யா, நீ உண்மைய சொல்லு அப்படின்னு சத்தமா கேட்டதுனால சுகன்யா வேற வழி இல்லாம எல்லாத்தையும் சொன்னா. சுகன்யா சொன்னதை கேட்டு அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்படின்னா நீ ஒரு நாகக்கன்னியா? ஐயோ, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, என் கணவரை ஒண்ணும் பண்ணிடாத, உனக்கு புண்ணியமா போவும். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் நாகமணிய திருடிட்டாரு, உனக்கு எஞ்சி கேக்குறேன், என் கணவரை ஒண்ணும் பண்ணிடாத. அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் பசியா இருக்கும்போது என் பசிய நீங்க தீத்தீங்க, நீங்க என் அம்மாவுக்கு சமமானவங்க, அம்மாவோட கணவர் எனக்கு அப்பா மாதிரி. அப்பாவை யாராவது கொல்லுவாங்களா? தப்புக்கு சரியான தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட வைரம் எங்க இருக்குன்னு கேட்டு எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு அவ, ஒரு நிமிஷம் இருமா, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு அதை தேட ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல கணவரோட கைப்பையில அந்த வைரம் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு வேகமா சுகன்யா கிட்ட வந்து, இந்தம்மா எடுத்துக்கோ உன்னோட வைரம் அப்படின்னு அவகிட்ட கொடுத்தா. சுகன்யா அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டா. அவ உடனே நாகக்கன்னியா மாறி, இவ்ளோ நாள் எனக்கு தங்க இடம் கொடுத்தீங்க, என் பசியையும் போக்குனீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவ நன்றிய சொன்னான். இதுல என்ன இருக்குமா, என் கணவர் செஞ்ச தப்ப நான் சரியாக்கிருக்கேன், என் கணவரை எதுவும் செய்யாம விட்டதுக்கு உங்களுக்கு நன்றி, என் கணவர் அந்த மாதிரி செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு அழுதா. உடனே சுகன்யா, கவலைப்படாதீங்க, என் மாய சக்தியால உங்க கணவரை திரும்பவும் சாதாரணமா மாத்துறேன், அதே மாதிரி அவர் குடிக்காத மாதிரியும் பண்றேன் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தா. உடனே அவரு சாதாரணமா மாறினதுனால எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் சுகன்யா கிட்ட, அம்மா என்ன மன்னிச்சுடு, நான் குடி போதையில உங்க வைரத்தை திருடிட்டேன், இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா, இவ்ளோ நாளா மனுஷ ரூபத்துல நீங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க, என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டான். அதுக்கு சுகன்யா, மனுஷங்களா பிறந்தா தப்பு செய்யறது சகஜம்தான், ஆனா திரும்ப திரும்ப அதே தப்பே பண்ணக்கூடாது, தப்ப ஒத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அதனால உங்க மேல எனக்கு கோபமே இல்ல, நான் உங்க ரெண்டு பேருக்குமே வரம் கொடுக்கறேன், இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் பெரிய பணக்காரரா மாறுவீங்க, உங்க எல்லா தேவைகளும் தீரும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூப்பிடுங்க, இப்ப நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அங்கிருந்து மாயமா மறைஞ்சிட்டான். சுகன்யா கொடுத்த வரத்தினால அவங்க பணக்காரரா மாறிட்டாங்க. அப்பையில இருந்து அவங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க.